விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யுனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A grade ISO certified institution. அனைத்து மட் முன்னூறு நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினரா முன்னாள் கிரிக்கெட் வீரர் மற்றும் கிரிக்கெட் விமர்சகருமான பாஸ்கி அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். இந்த வேர்ல்ட் கப்ல இந்திய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கக்கூடியது விராட் கோலியோட ஃபார்ம் தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு அது கன்சர்னே இல்லை சார். வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ரொம்ப பெரிய பிளேயர் பாஸ். இந்த மாதிரி நம்ம வருத்தப்படுற அளவுக்கு எல்லாம் அவர் வந்து சுமாரான பிளேயர்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் பொட்டன்ஷியல் வந்து ஆவரேஜ் பிளேயர்ஸுக்கெல்லாம் விட அதிகமான ஒரு 50% இருக்கும் அவங்களுக்கு. எல்லாருக்கும் ஃபார்ம் போகும், ஏன்னா ஹியூமன் பீங்கிறது. பட் அது திரும்பி வர்றது ரெக்கவரி இருக்கு, அதில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து காமிப்பாங்க. ஸோ தேர் ஆல் நோன் ஃபார் சேலஞ்சஸ், தே க்ரோ ஃபார் சேலஞ்சஸ். அவங்களெல்லாம் நம்ம கன்சர்ன் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இருக்கிற கன்சர்னோட ஒரு 100 times ஜாஸ்தி கன்சர்ன் அவங்க திரும்பி எப்படி வரணும்னு அவங்களுக்கு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்துடுவாங்க, அவங்க டவுட்டே இல்லை. ஸோ இப்போ இந்த கன்சர்னுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு விராட் கோலியினுடைய அந்த பொசிஷன் பிளேயிங் லெவலில் வந்து அவரை ஒன் டவுனுக்கு பதிலாக டாப் ஆர்டர் ஆஃப் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு காரணமாக பார்க்கலாமா? மேபி இருக்கலாம். நானே கூட என்னுடைய அனாலிசிஸில் சொல்லியிருக்கேன், நம்பர் 3 அவர் வருது பெட்டர். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது நம்பர் 3 வரும்போது. ஐபிஎல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருக்காரு, நல்லா அடிச்சிருக்காரு. பட் அங்கெல்லாம் விக்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதனால் ரொம்ப நினச்ச ஷாட்ஸ் ஆடலாம். பட் அவர் வந்து மெஜாரிட்டி அவருடைய பெஸ்ட் நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4 தான் இருக்கும். அதனால் அது மேபி நான் ஒத்துக்கிறேன். நம்பர் 3 அவர் வரதே பெட்டர். இந்த 3 ஃபார்மேட் இருக்குல்ல, டெஸ்ட் மேட்ச், ஓடிஐ, T20ன்றது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிம், எல்லாத்துலேயும் நடிக்கிற மாதிரி ஒரே சமயத்தில். அப்படி இருக்கும்போது இந்த ஹோல் ஸ்குவாடில் ஒரு 5-6 பேர் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஃபிட்டின் ஆகிறாங்க. முகமது ஷாமி, இவர், ரோஹித் சர்மா மாதிரிலாம் எந்த ஃபார்மேட்டில் வேணால் கிரிக்கெட் ஆடுவாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக 50 ஆவரேஜ் வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக 3 ஃபார்மேட்டில் நீங்கள் ஆடிகிட்டே இருக்கும்போது மைண்டு டியூன் ஆகிடும். பட் பர்டிகுலர் பால் ஒன்று வரும்போது ஒவ்வொரு பாலுக்கும் நினச்சிட்டு இருக்க முடியாது, நான் எந்த ஃபார்மேட் ஆடுறேன், நான் டெஸ்ட் ஆடுறேன் இந்த பால் விட்டுறேன், T20 ஆடுறேன் இந்த பால் ஆடணும், அப்படி முடியாது. அந்த ப்ரெஷரு அதை வந்து அவரை மீறி, கோலியை மீறி யாராலையும் பேர் பண்ண முடியாது. இப்போ அவருக்கே ரொம்ப டெல்லிங்காக இருக்குது அந்த ப்ரெஷர். அதனால தான் எல்லா பாலும் ஆடணும்னு போய் போய் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அண்ட் கலில் அவுட் ஆகினிருக்காரு. ப்ரெஷர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங் இன் ஆல் ஃபார்மேட்ஸ், அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. சிவம் துபை வந்துட்டு போன ஐபிஎல்லே வந்து ஒரு ஹாஃப் த சீசனுக்கு அப்புறம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வேர்ல்ட் கப்லேயும் பெரிய பெர்ஃபார்ம் இல்லைங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிஎல் டைமில் கொண்டு வந்த இம்பாக்ட் பிளேயர் அவர் அதிகமாக யூஸ் பண்ணது கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான காரணங்கள் வந்து சிவம் துபையினுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரீசன் பார்க்கலாமா? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பார்க்கல. சிவம் டூபேங்கிறவர் என்ன மாதிரி பிளேயர்னா, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் பால் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய போலராக இருந்தாலும் ரஷ் ஃபார் சிக்ஸ், அவருக்கு அந்த கிளியரிங் கெப்பாசிட்டி இருக்குது. பட் தட் இஸ் ஆன் அ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச். பட் போலிங் ஃப்ரெண்ட்லியாக பிச் இருக்கும்போது ரெண்டு ப்ராப்ளம் அவருக்கு என்னென்னா, ஜென்ரலாக அவர் வந்தாருன்னா இப்போ ரெய்னாக் போடுற மாதிரி பேக் ஃபுட்டில் போட்டுன்னே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு இந்த புல்லுக்கு வந்து உடம்பு குயிக்காக போக மாட்டேங்கிறது, தப்பாக ஆடுறாருன்னு அதை போடுறாங்க. வேர்ல்டு கப்பில் இட் இஸ் டோட்லி இன் ஃபேவர் ஆஃப் போலர்ஸ். நியூயார்க் பிச் வந்து அது வந்து ஒத்தே அடிப்பாது, அது பிச்சு கிடையாது, அது உடம்பு பூரா அடிபடுது. டீம் டீமாக 80-70 ஆல் இருக்குது பெரிய பெரிய டீமே, அப்படி பார்த்தா அந்த டீமையே மாற்றணும் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லிட்டு, அது முடியாது. பேக் ஃபுட்டில் ஆடுற கிரிக்கெட்டை அவர் சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிட்டாருனாலும் டிஃபிகல்ட் விக்கெட்ஸில் ஆடுறதுக்கு குயிக்காக அடாப்ட் பண்ணிட்டாரு. இப்போ கடைசி ஆடின ஒரு இன்னிங்ஸ் நல்லா அடாப்ட் பண்ணிட்டார், அந்த மாதிரி பண்ணிட்டாருனா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. போன ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பவுலர் ஸ்கோர் சான்சஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. இந்த வேர்ல்ட் கப் தொடர் முழுக்கவே வந்துட்டு வெறும் லோ ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்குங்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்னாலும் எதிர்க்கிறாங்க, லோ ஸ்கோரிங் கேம்ஸ்னாலும் பார்க்குறாங்க அப்படின்னா T20 ஃபார்மெட்டை இது எப்படி அணுகிறது? க்ரௌடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து தே வில் ப்ரிஃபர் திஸ் இந்தியன் டைப் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட், தே வில் ப்ரிஃபர் க்ரௌட். நான் கொடுக்குற தொட்டுக்கு நான் ஒரு 20-30 6 பார்க்குறேன் 4.5 மணி நேரத்தில், எனக்கு அது சூப்பர்னு நினைப்பாங்க. பட் அப்படி இருந்தால் அது போலருக்கு பெரிய கர்ஸ் மாறிடும். அப்போ அவன் யார் என்ன போலர் போட்டாலும் சின்ன பவுண்ட்ரி, பால் டியூ வேறு, ஸ்லிப் ஆகுது, இதில் செம்ம பேட் குவாலிட்டியில் அவன் பேர் நாசமாகும், அப்படி டேஞ்சர் போலருக்கு. இது இப்படி இருந்ததுன்னா பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர், ஏன்னா பாடிலி இன்ஜரி. ஸோ பிச்சு வந்து ஜெனுவின் ஆஸ்திரேலியன் விக்கெட் மாதிரி இருக்கணும், பவுன்ஸ் நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக போட்டால். பட் அட் த சேம் டைம் டெக்னிக் கொஞ்சம் இருந்தாலே போகிறோம், அந்த பவுன்ஸை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம் பேட்ஸ்மனால். ஸோ இந்த மாதிரி பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக இருந்ததுன்னா ஐபிஎலுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். வேர்ல்ட் கப் தொடரில் வந்துட்டு சின்ன டீம்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய டீம்லாம் கொஞ்சம் மோசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இதில் சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா 300-400 நடிச்சுட்டு இருக்கிற டீமுக்கு இந்த பிச்சு டிஃபிகல்ட்டாக இருக்கவே அந்த 300 ட்ராப் ஆகி 100-110 வந்துட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு ஒரு பெரிய டீமை 110 எடுத்தோன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் அப்போ ஒன்று இருக்குது.
என்னடா உலக பெரிய டீம் பாகிஸ்தானாக சுற்றிட்டோமே 100 ஃபீல் வருது இல்லை. ஸோ சைக்கலாஜிக்கலி ஒய் நாட் பி ஃபைட் இட் இஸ் ஜஸ்ட் 110 சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற சைக்கலாஜிக்கல் ஃபீல் ஃபார் நியூ டீம்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் பெரிய பெரிய டீம்ஸுக்கு சைக்கலாஜிக்கல் அடி, யோ யோ நம்ம என்ன லெவலில் இருந்தோம் இவங்களோட போய் 110 பிச்சு பண்ணுற மேஜிக் தான் அது. இந்த T20 வேர்ல்ட் கப் எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு கேஸாக இருக்கும்? நான் வந்து இப்போ கப்பு வின்னு வந்து சொன்னால் அது வந்து ப்ராபபிலிட்டி தான், இப்போ இந்தியான்னு தான் சொல்லுவேன். நான் ஏன் இந்தியாவை பேங்க் பண்ணுறேன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பெட்டர் ஒரு சான்ஸ் இருக்குது, கூடவே ஆஸ்திரேலியாவுக்கு டெஃபினட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இன் ஆல் ப்ராபபிலிட்டி ரோஹித் சர்மா வில் லிஃப்ட் த கப். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAAC with A grade ISO certified institution.